ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஜெயமாலி ஃப்ரம் ஷியாரி கிரேட்டிவ்ஸ் இன்றைக்கி ரொம்ப அழகான கிராண்டான ஒரு பிரைடல் டிசைன் பார்க்கலாம் இது வந்து நல்ல ஹெவி ஒர்க் தான் வித் டேசல்ஸோட இனிஷியல் டேசல்ஸோடு பார்க்கலாம் இந்த ப்ரைடல் ஒர்க் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இது இந்த ஸாரி வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேடில் வந்து ஃபுல்லாக நல்லா கிராண்ட் சாரி அதோட வந்து கான்ட்ராஸ்டாக வேணும்னுட்டு இந்த பிரைட் வந்து க்ரீன் கலர் கிளாத் எடுத்து கொடுத்தாங்க இது வந்து காட்டன் பிளவுஸ் தான் இந்த ப்ரைடுக்கு வந்து கொஞ்சம் காட்டன் அவங்களுக்கு பிடிச்சதால காட்டன் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த சேரீயோட பிங்க் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் வச்சு அந்த ஃப்ளோரல் அந்த சேரீல இந்த டிசைன் இந்த ஃப்ளார் மாதிரி இந்த லோட்டஸ் டைப் ஃப்ளார் மாதிரி இருந்தது அதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் பீடெல்லாம் வச்சு நல்லா ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க அதோட நெக் வந்து பா ஷேப்பில் வந்து உங்களுக்கு கட் ஒர்க் மாதிரி வெளியே வரா மாதிரி டூ லைன்ஸ் ஜரி கொடுத்துட்டு பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் ஜிக்ஸாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் திருப்பியும் லைன் கொடுத்துருக்கோம் அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மெரூன் கலர் பீர் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சர்தோசி லோட் பீர் லோட் அந்த பெட்டல்கெல்லாம் பிங்க் அண்ட் ஆரஞ்சில் ஃப்ரெஞ்ச் நட் அந்த இதுக்கு காம்பு இருக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து பீடும் கொடுத்துருக்கோம் கர்தா நாள்லாம் ஸ்டாண்டிங்காகவும் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி மொட்டு மாதிரி இருக்க இடத்துலலாம் ஒரு பெரிய பீடு மேலே வந்து ஒரு சின்ன பீடு இருக்க மாதிரி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆஹ் லீஃப் இருக்க எல்லாம் ஜர்தோசி சாதியிலேயே ஒர்க் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு பெட்டல் வந்து ஒரு மாதிரின்னா அடுத்த பெட்டல் வந்து நம்ம வேற அதாவது கோரா யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கர்தானா யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மிக்ஸா எல்லாமே நம்ம ஒவ்வொரு லீஃப் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த நம்ம அந்த சாரி கலர் பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேடுங்கிறதால நம்ம பிங்க் கலர் சில்க்ரெட்டும் கொடுத்துருக்கோம் ஆரஞ்சு கலர் சில்க் ரெட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த சர்தோசி ஒர்க்கோட சேர்த்து வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் நாட்டு த்ரெட் ஒர்க் வந்து உங்களுக்கு நம்ம பிரைட்டாக கொடுக்கும்போது அந்த பிளவுஸ் நல்லா கிராண்டாக தெரியும் இது வந்து வெட்டிங்கான பிளவுஸு அதால் அந்த ஒரு ஸ்டேஜ் லுக் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஹைலைட் ஆகும் அந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் அதே மாதிரி நம்ம லைட்டிங்கெல்லாம் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ப்ரைட்டாக தெரியும் அதால் கோல்டு அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஜெர்கான் ஸ்டோன்ஸ் அப்புறம் பீடு அந்த எல்லாமே சாதி எல்லாருமே சேரும் சேரும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்தது இந்த ப்ளவுஸு அந்த இந்த க்ளோஸ் அப்பில் காமிக்கம்போது நாங்கள் எந்தளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பிளேஸும் நாங்கள் எந்த அளவுக்கு கவனித்து ஒர்க் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கான அவுட்லைன் வந்து சாதியிலேயே கொடுத்துருக்கோம் அப்போ வந்து ஒன்றுமே லுக் அழகாக இருக்கும் இது வந்து ஸ்லீவ் போர்ஷன் ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கட் ஒர்க் கையில் கீழே வர மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம வந்து அந்த ஃப்ளோரல் எப்படி நம்ம பாடி ஃபுல்லாக கொடுத்தோமோ அதே லோட்டஸில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஷார்ட் ஸ்லீவ் ஃபுல்லாக அதே மாதிரி பெரிய ஃப்ளார் சின்ன ஃப்ளார் லீஃங்கிற மாதிரி அந்த ஃப்ளோரல் டிசைனே நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் இருக்க இருக்கற வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் ஜர்கான் ஸ்டோன் சர்தோசி வச்சு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம ஒரே மாதிரி கொடுக்கறதை விட நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒரே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் போது ரொம்ப அழகா வரும் நெக்ல பார்த்தீங்கன்னா ஜரி சிக்ஸாக் ஜரி மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஏன்னா பாடி ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறதால நெக்கில் வந்து ரொம்ப ப்ராடாக கொடுக்காம வெறும் தின் லைன் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரலும் பாருங்க அப்போ தான் நம்ம இந்த ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ண பிறகு எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் மேனிகுயின்க்கு போடும்போது நாம் போட்டோன்னா எப்படி இருக்கும்ன்ற அந்த லுக் வந்து அந்த மேனிகுயின்ல போட்டும் போது உங்களுக்கு தெரியும் அதால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரலும் பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து இவங்க பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க அதால் நெக்குக்கு உள்பக்கம் இருக்க போர்ஷன் அந்த இதில் மட்டும் நம்ம அந்த ஓவரால் டிசைன் நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்க எவ்வளோ அழகாக கிராண்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெக் லைன் வந்து அந்த கட் ஒர்க் ரொம்ப அழகாக வந்திருக்கு அதே மாதிரி பாடி ஃபுல்லாக ஒர்க் அந்த ஃப்ளாரெலாம் அந்த நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும் போது அந்த கலர் வந்து அழகாக பிரைட்டாக காமிச்சுது அந்த கான்ட்ராஸ்ட் நம்ம க்ரீனும் நம்மளுக்கு தெரியணும் அதே நேரத்தில் நம்ம சாரிக்கும் அது வந்து மேட்சா இருக்கணும் அதால கோல்டு அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி நாங்கள் கிராண்ட் ஒர்க் போது அந்த பின்னாடி வந்து நம்ம பாடிக்கு கீழே நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ப்ளேஸ் கொடுக்கறதில்ல என்னன்னா சைடில் அந்த டைட் கொடுத்துப்போம் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வி மாதிரி ஒரு போர்ஷன் நம்ம கேப் விட்டு பண்ணோம்னா அது வந்து ஃபினிஷிங் அளவுக்கு அழகாக வர்றது இல்லைன்றதால் நம்ம பாடி வந்து ஃபுல் ஒர்க் கொடுத்துருவோம் ஆனால் நம்ம வந்து ஃபிட்டிங்கில் கரெக்டாக டைட் பண்ணணும் போது சைடில் நல்லா பிடிச்சி நம்ம ஸ்ட்ரிச் பண்ணிட்டோன்னா அழகாகிடும் இந்த டாசல்ஸ் நம்ம வந்து அந்த நெக்லையே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சோம் இல்லையா அந்த மாதிரி ஃபோர் பீசஸ் இப்போ எம்ன்னா ஃபோர் டூ பீஸ் பண்ணுவேன் எல்ன்னா ரெண்டு இது நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு நடுவில் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து லோட் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு பைப்பிங் அந்த ரெண்டு எம்மையும் நம்ம சேர்த்து வச்சு உள்ளுக்குள்ள ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ரோப்ல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம பார்த்து பொறுமையா அழகா வரும் கண்டிப்பா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த பிளவுஸ்ல வந்து நம்ம பீடு பார்த்தோம்னா ஒரு ரெட் கலர் பீடு வச்சிருப்போம் அது வந்து நிறைய பேர் வந்து அது ஸ்டோனான்னு கேக்குறீங்க அது வந்து பீட் டைப்பு தான் அது அதை வந்து பீட்ஸ் மாதிரி கோத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கவே நம்ம வந்து இப்போ அந்த பீட்ஸ் கொஞ்சம் இப்போ நிறையா யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம கிளாஸஸ் எடுத்துருக்கிறதால சொல்கிறேன் நம்ம வந்து அட்வான்ஸ் ஒன் முடிச்சாவே இந்தளவுக்கு கிராண்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸால் ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா இதில் வர சரதோசி ஃப்ரெண்ட் நாட் அப்புறம் அந்த பீட் ஒர்க் எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஒன்லேயே பார்த்துருவோம் அதால் அட்வான்ஸ் ஒன் முடிச்சாவே இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலாம் அந்த கஸ்டமர் வந்து ப்ரின்சஸ் கட் வித் பேடோடு கேட்டிருந்தாங்க அதால் நம்ம அது வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம் இந்த ஃப்ரெண்ட் நெக் போர்ஷனும் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க அந்த கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்க நெக் ஷேப்லேயே இல்லாமல் நம்ம கட் ஒர்க் கொடுத்துருக்கிறது அழகாக வந்திருக்கு இப்போ எங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அழகாக ஒர்க் இருக்காங்க அவங்களோட ஒவ்வொரு வீடியோவும் அவங்களோட ஒர்க் எல்லாமே நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் இந்த மேனக்மெண்ட்லேயும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் எந்தளவுக்கு கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் அப் காமிக்கும் போது தான் எங்களோட அந்த எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தெரிகிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் அப்ல உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸையும் நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் டெலிவரி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதிலேயே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நியூ விசிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்